Admissions open. Francis Xavier Engineering College, Vannapettai, Tirunelveli. பச்சரிசியை தொடர்ந்து புழுங்கல் அரிசி ஏற்றுமதிக்கு மத்திய அரசு 20% வரி விதித்துள்ளது. இதனால் இந்தியாவின் இந்த நடவடிக்கையால் சர்வதேச அளவில் பாதிப்புகள் ஏற்படுமா, உலக அளவில் அரிசி தேவையில் இந்தியாவின் பங்களிப்பு என்ன, விரிவாக தெரிந்து கொள்ளலாம் இந்த தொகுப்பில். புழுங்கல் அரிசி ஏற்றுமதிக்கு இந்தியா 20% வரி விதித்துள்ளதோடு உடனடியாக அமலுக்கு வருவதாக தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு அரிசி நொய் ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் கடந்த மாதம் பாஸ்மதி அல்லாத பச்சரிசி ஏற்றுமதிக்கு 40% வரி விதிக்கப்பட்டது. உள்நாட்டில் தேவையை பூர்த்தி செய்வதோடு அரிசி விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்தவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அரிசி ஏற்றுமதிக்கு மத்திய அரசு கட்டுப்பாடுகளை விதிக்க தொடங்கிய நாளிலிருந்தே உலக சந்தையில் அரிசியின் விலை ஏறத் தொடங்கிய நிலையில் தற்போது 12 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு விலை அதிகரித்துள்ளது. 2022 ஆண்டில் இந்தியா 74 லட்சம் டன் அரிசியை ஏற்றுமதி செய்துள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. அரிசி ஏற்றுமதியில் முதலிடத்தில் உள்ள இந்தியா சர்வதேச அளவிலான அரிசி தேவையில் 40% பங்களிப்பை வழங்குகிறது. தாய்லாந்து 15.3%, வியட்நாம் 13.5% அரிசி ஏற்றுமதி செய்கின்றன. பாகிஸ்தான், அமெரிக்கா, சீனா, மியான்மர் உள்ளிட்ட நாடுகளும் 10% குறைவாகவே அரிசி ஏற்றுமதி செய்கின்றன. அரிசி ஏற்றுமதிக்கு அதிக வரி விதித்ததன் காரணமாக இந்தியாவிலிருந்து அரிசியை இறக்குமதி செய்யும் நாடுகளான அமெரிக்கா, சிங்கப்பூர் உள்ளிட்டவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. கொரோனாவால் மந்தநிலைக்கு தள்ளப்பட்டுள்ள உலக பொருளாதாரம் சற்று மீண்டும் எழும்போது ரஷ்யா யுக்ரைன் போர் தொடங்கியது. இதனால் உணவு விநியோகச் சங்கிலி தடைப்பட்டதால் வல்லரசு என குறிப்பிடப்படும் அமெரிக்கா, ஐரோப்பா, சீனா உள்ளிட்ட நாடுகளிலும் பணவீக்கம் கடுமையாக உயர்ந்ததால் அதை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருகின்றனர். இந்தியாவின் இந்த நடவடிக்கையால் உலக சந்தையில் உணவு பற்றாக்குறை ஏற்படுமோ என்ற பதற்றம் நிலவுவதாக தெரிவித்துள்ள சர்வதேச நிதியம் இதனை மறுபரிசீலனை செய்ய வலியுறுத்தியுள்ளது. உள்நாட்டில் கடந்த சில மாதங்களாக அரிசி விலை அதிகரித்து வரும் நிலையில் மத்திய அரசின் நடவடிக்கையால் அரிசியின் விலை உயர்வு கட்டுப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக கௌசல்யா. அட்மிஷன்ஸ் ஓபன். பிரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ், வண்ணாப்பேட்டை, திருநெல்வேலி.